என்ன ஆச்சரியம், ஆரம்ப காலத்துல எல்லாம் அப்படின்னா ஒரே ஒரு ஆம்பள் பேர் தான் முன்னாடி தீபிட்டியாக இருக்கும். ஓ அவ்வளவுதான், ரெண்டு மைக்கு தான் இருக்கும், ஒரு மைக்கு மேடைக்கு ஒரு மைக்கு பொட்டி ரெடி கார்டு பொட்டி மிருதனத்துக்கு ஆளுநருக்கு மைக்குல அவரை பார்த்தா ரெண்டு குண்டு கொடுப்ப 500 வருஷம் சொல்லுவோம். அவ்வளவுதான், ரெண்டே ரெண்டு குளம் கையில பிடிக்கணும். அவர் ஆகணும் அது இல்ல மிதந்து பண்ணி மாதிரி கட்டி கிடப்போம். இன்னைக்கு பார்த்தா எப்படி பாக்ஸ் எப்படி குழாயி வர ஊரே சொல்லிட்டு வரலாம். என்னடா அது எப்படி ஜாங்க இதுல எதுல ஏற்றிட்டு வந்தா அப்படின்னு தெரியல. அவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம், இன்னைக்கு இதெல்லாம் நாகரிகம் அப்படியே வளர்ச்சி. அதுல நம்ம அண்ணன் சீன மயக்க பாட்டு அவர் போட்டது 5-6 பாட்டு போனாப்பு, அந்த பாட்டு போட்டது எப்படி போட்டாப்புல எப்படி ஆப்பினாலும் யாருக்கா தெரியும், அது தெரியும் சத்தம் இல்லை. அப்படி சைஸா அப்படின்னா அப்படின்னா வந்துச்சு பாட்டு போயிருக்கோம் போட்டு தெரியுது. ஆனா முந்தியெல்லாம் பாட்டு போடுறதுக்காகவே ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க, ஒரு பெரிய பொட்டி இருக்கும், பெரிய பெரிய கட்டு சாப்பாடு கட்டு மாதிரி கண்ணை கரையை கரையை இருக்கும். அந்த ரவுண்ட் ரவுண்ட் அவர் அட்டைக்குள்ள போட்டு வச்சிருப்பாரு, அதை தூக்கி அதை மாட்டணும், அதை ஊசி தூக்கி அதை வைக்கணும், வச்சு சாதி விடுவோம், கருட்டு 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 விட்டு சுத்தி விடணும், சுத்தி விட்டு இப்பதான் பேர் சொல்லி முடிச்சிருக்கேன். நாங்க உருப்படியா தொழில் பண்ணணும் வந்திருக்கோம்,